ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் காலியேசு வித்மகே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரச்சோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூட்டை தூக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்றைக்கி பல கோடிகளுக்கு அதிபராக ஆகியிருக்கார். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் மூட்டை தூக்கினாலும் சரி, கூலிவேலைக்கு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான வேலை பார்த்தாலும் சரி, ஐயோ நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, 42 ஆயிடுச்சு, 52 ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்லை, அப்போல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ஆயில் ரேகை பாருங்கள். ஆயில் ரேகையில் ஏதாவது ஒரு இடத்துல மேல்நோக்கு ரேகைன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த மேல்நோக்கு ரேகை எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை பார்த்துக்குங்க. ஆயிலினுடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஆயிலினுடைய எந்த காலகட்டத்தில் ஒரு மேல்நோக்கு ரேகை கிளம்புதோ அந்த காலகட்டத்தில் உங்கள் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் வரும். உங்களுடைய முந்தைய வாழ்க்கையை விட ஒரு ப்ராக்ரஸ், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு ஆதாயம் கட்டாயம் வரும். இப்போ பாருங்கள், இவர் வந்து மூட தூக்கிட்டு இருந்தார். இவருடைய 42-43 வயசு வாக்கில் அந்த இடத்த ப்ளூ கலரில் மேல்நோக்கு ரேகையோட மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் இவருக்கு மிகப்பெரிய நீண்ட ரேகை, முன்னேற்ற ரேகை, ஆயில் ரேகையிலேருந்து மேலெழும்பு ரேகை வந்து சனிமேட்டை நோக்கி, நடுவில் நோக்கி சென்றிருக்கு. அதுதான் பிளிங்க் ஆகுது பாருங்கள், ரெட் கலர் மார்க்கில். ஸோ இந்த காலகட்டத்தில் இவருக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் லாட்ரி மூலமாக வந்திருக்கு. அது எதிர்பாராத தனன்றது சூரிய ரேகையும் நீண்டு இருக்கு. மோதிரலுக்கு கீழே மீன் போன்ற சிம்பிள் அமைஞ்சிருக்கு. சுக்கிரமேட்டில் நிறைய நிலவுலன் வாங்குறத குறிக்கக்கூடிய குறுக்கு ரேகைகளும் நிறைய செங்குத்து ரேகைகளும் இருக்குது பாருங்கள். அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டி, நிறைய சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம், சொத்து சுகம் அடையக்கூடிய யோகம், வீடு மனை வாகனம்னு நல்ல ராயலாக லக்ஸரியாக வாழக்கூடிய யோகம் 42 வயசுக்கு பிறகு இவருக்கு ஏற்படும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியாக இருந்தவர் பஸ்ஸில் லக்கேஜ் வந்தால் இறக்கி வைக்கக்கூடிய அது மாதிரி ஒரு தொழில், லோடிங் அன்லோடிங்னு வச்சுக்கங்களேன். அவர் வந்து நெல் மூட்டையும் ஏற்ற போவார், மற்றும் லாரியிலேருந்து வரக்கூடிய தக்காளி வெங்காயம் அதையும் லோடிங் அன்லோடிங் பண்ணுவார். ப்ளஸ் பஸ்ஸுலேருந்து இறங்கக்கூடிய அல்லது ஏற்றக்கூடிய பொருட்கள் சம்மந்தமாகவும் ஒரு லோடிங் அன்லோடிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார். நிறைய எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவர் சம்பாதிக்கிறதுல பாதி இது குவாட்டருக்கும் பிரியாணிக்கு தான் சரியாக போயிடும். ஏன்னா அவர் வந்து உடல் ரீதியாக பயங்கர வலி உள்ள வேலை பண்ணுறார் இல்லைங்களா, அதனால் நிறைய செலவு பண்ணுவார், எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாரு. அவருடைய மகளுக்கு படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கார், யூஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கார். அந்த காலேஜ் சேர்க்குற டைமில் இவரும் கூட போனார். அதைத்தான் இந்த சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய எல்லோ மார்க் மேல்நோக்கு ரேகை குறிக்குது. அதே மாதிரி நீண்ட சூரிய ரேகை, அதாவது ஆயில் ரேகையிலிருந்து மேலும்பி சென்று சூரிய வேலை நோக்கி சென்றிருக்கக்கூடிய சூரிய ரேகை இவருக்கு நல்ல அதிகாரமுள்ள வாழ்க்கை, பல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அதை பேஸ் பண்ணி தன்னுடைய பிஸ்னஸை தொழிலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலைமையும் இருக்கு. அதாவது காய்கறி கடை பிஸ்னஸும் பண்ணுறாரு, மளிகை கடையும் பெரிய அளவில் மளிகை கடையும் வச்சுருக்காரு, பட்டிக்கு பணம் தராரு, நிறைய கூலிஸ் கடையும் வச்சுருக்காரு, பல தொழில் பண்ணுறாரு. இந்த தொழில் தான் இல்லை, பல தொழில் பண்ணுறாரு. ஸோ அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் பேசிக் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளிங்காக அது பாருங்கள், ரெட் கலரில் போட்டு ஏறமாக போட்டிருக்கேன் பாருங்கள், அது தான். அதாவது ஒரு விதிரேக தொழில் ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழில் ரேகை பக்கத்தில் சின்னதாக இன்னொரு தொழில் ரேகை, சப் சூட் ரேகை, அதாவது மேலெழும்பி செல்லக்கூடிய ஒரு ரேகை, ஆயில் ரேகைலேருந்து ஒரு மேலெழும்பி செல்லக்கூடிய ரேகை இருந்ததுன்னா அதுதான் அதிக சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட ரேகை ஆயில் ரேகையினுடைய எந்த பகுதியிலேருந்து உருவாகுதுன்னு பார்த்துக்குங்க. அது அப்ராக்சிமேட்டாக நீங்களே பார்த்தீங்கன்னா சொல்லும். ஆயில் ரேகையினுடைய ஸ்டார்டிங் இருக்கிறத ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து 7-7-7 அல்லது உங்கள் கணக்கு ஏற்றபடி 10-10 பிரிச்சுவாங்க. இல்லைன்னா ஆயில் ரேகை 2 டிவைட் பண்ணிக்கோங்க, அந்த 2-4 டிவைட் பண்ணிக்கோங்க, ஈக்குவலாக ஒரு ஏஜ் கொடுத்துக்குங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏஜ் கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் நமக்கு நன்மை வரும். இன்னும் சொல்லப்போனால் ஸ்டார்டிங்லேயே இருந்தால் 20-30 அப்படி வச்சுக்கலாம், மிடில் இருந்தால் 30-40-45 அப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஜோசியம் தெரியுதோ இல்லையோ, கைரேகை பார்க்கணுமோ இல்லையோ, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கையை பாருங்கள்,
அதில் மேலெலும்பு ரேகை ஆயில் ரேகைலேருந்து எந்த இடத்துல மேலெலும்பு செல்லுதுன்னு பாருங்கள். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் லாபம் ஏற்படும். அதே மாதிரி ஆயில் ரேகைலேருந்து ஒரு மேலெலும்பு ரேகை சூரிய விரலை நோக்கி சென்றால் அதை மோதிர விரலுன்னு சொல்லுவாங்க. அந்த விரலை நோக்கி சென்றது தான் உங்களுக்கு அதிகாரம் உள்ள சொத்து அமையும், அதிகாரம் மிக்க நண்பர்கள் அமைவாங்க. ஒரு சந்திர மேடையில் ரேகை நீண்டு இருந்ததுன்னா நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு, கடலுக்கு வந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். சுக்கிரமேட்டில் நிறைய செங்குத்து ரேகையில் இருந்ததுன்னா நல்ல சுகபோகமாக நல்லா ஏசி போட்டு மிகப்பெரிய கட்டில் மெத்தை, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அப்படி வீட்டுக்கு தேவையான அனைத்து ஆடம்பர பொருளோட சந்தோஷமாக ஆழ்வாங்க. அடிக்கடி ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய யோகம், நிறைய பிரயாணம் பண்ணக்கூடிய யோகம், சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய யோகத்தை இந்த சுக்கிரபகவான் தருவார். அதே மாதிரி ஆழ்கட்டி வேலைக்கு கீழே திரிசூலக்குரிய இருந்தால் அவங்க கடவுளுடைய அருளாசி பெற்றவங்க. கடவுளுடைய அருளாசி கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்யும். அதே போல் விதிரேகையானது நடுவரில் நோக்கி சென்றிருந்தால் அவங்க தொழில் மூலமாக லாபத்தை அடைவாங்க. அதாவது லாபன்றது எத்தனையோ வழியில் இருக்குது. கல்யாணத்தால் லாபம், திருமணத்தால் அதான் அண்ணன் தம்பியால் லாபம், அப்பா அம்மாவில் லாபம், அப்படி எத்தனையோ லாப வழி இருக்குது. அது தொழில் ரீதியாக லாபம் அப்படின்னா இந்த விதிரேகை எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, சந்திரமேட்டிலேருந்து ஆரம்பித்தாலும் அல்லது ஆயில் ரேகையிலேருந்து ஆரம்பித்தாலும் அது நடுவரில் போய் முடிஞ்சது இருந்ததுன்னா கட்டாயம் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மூலதனத்தை லாட்டரியில் கிடைச்சாலும் சரி, மாமனார் மாமியாரால் கிடைச்சாலும் சரி, ஒய்ஃபால் கிடைச்சாலும் சரி, அண்ணன் தம்பியால் கிடைச்சாலும் சரி, அந்த கிடைக்கூடிய பணத்தை தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தனக்கு எந்த தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதில் டெவலப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது மாதிரி இந்த கையில் இருக்கக்கூடிய செங்குத்து ரேகைகள், பயண ரேகைகள், தொழில் ரேகை, அதிர்ஷ்ட ரேகை, மீன் ரேகை, திரிசூல ரேகைலாம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் நிறைய யோகத்தடைவீங்க, லாபத்தடைவீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களை வந்துடுறீங்க. நன்றி நண்பர்களே.